தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த உலோகம் அதிர்ஷ்டத்தை தரும் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உலோகம் ஈயம். இந்த ஈயத்தை 2 கிலோ, 20 கிலோ, 200 கிலோ, 2000 கிலோக்கு குறையாமல் வைத்திருந்து அவர்கள் இல்லத்திலே வைத்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு சகலவிதமான நன்மை செய்யக்கூடியது இந்த ஈயமாகும். இது பஞ்சலோகத்திலே ஒன்றாகும். இந்த ஈயம் மற்றொன்று தங்கமாகும். தங்கத்தை அவர்கள் கையிலும் கழுத்திலும் அணியலாம். ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு முதல் தரமான ஈயம் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். பின்பு தங்கம் 2வது உலோகமாகும். ஆக அவற்றை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வேங்கடாஜலபதி ஆகும். திருப்பதி வேங்கடாஜலபதிக்கு வேங்கடேஸ்வரன் என்று பெயர். அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வேங்கடேசாய நமஹ என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறையிலிருந்து 108 முறை வரை சொல்ல வேண்டும். இன்னொரு மந்திரம் அவர்கள் சொல்வதற்கு உகந்தது என்னவென்றால் ஓம் சக்தியை நமக என்று சர்வசக்தி காளியை அவர்கள் வழிபடலாம், துர்க்கையை அவர்கள் வழிபடலாம், அம்பாளை எந்த ரூபத்திலும் வழிபடலாம். ஆக அவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது அம்பாள் அம்மன். ஆக எந்த ரூபத்திலும் அவர்களை வழிபடலாம். அவர்களுக்கு உண்டான கிழமை திங்கட்கிழமை குருஹோரையாகும். ஆக திங்கட்கிழமையில் சிவனுக்கு விசேஷம். பொதுவாக பௌர்ணமி திங்கட்கிழமையில் வந்தாலும் மிக மிக விசேஷம். ஆக திங்கட்கிழமை குருஹோரையை விருச்சிக ராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்குரிய அதிர்ஷ்ட மந்திரம், அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மந்திரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ததிசங்க துஷாராபம் ஷீரோதாரண வசம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகடபூஷணம் என்ற இந்த மந்திரத்தை 108 முறைகளில் தினமும் கூறி வாருங்கள். ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சூட்டு உடம்பு எனக்கு சூடாக இருக்கு சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அப்படியே பாடி கூல் ஆகும், மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியை கொடுக்கும் இந்த மந்திரம். அது மட்டும் இல்லை பாடி கூல் ஆகும், அவங்களுக்கு நீர் சத்து ஏறும். வைட்டமின் பியை செக்அப் பண்ணிங்கன்னா 3 மாதம் கழிச்சு இந்த மந்திரம் சொல்கிறவங்களுக்கு ஏறி இருக்கும். டெய்லி 1000 டைம்ஸு 3 மாதம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 100,000 முறையை கடந்திருப்பாங்க. ஆக சூட்டு உடம்புக்காரர்கள் அதிக உஷ்ணம் உள்ளவங்க இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்கள் உடல் உஷ்ணம் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், யாருண்டையும் கோவப்பட மாட்டீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, செல்வந்தராக இருப்பீங்க, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட நிறம்னு சொன்னோம்னா ஆரஞ்சு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், திங்கட்கிழமையில் ஆரஞ்சு போட்டுக்கிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஜெயம் உண்டாருங்க. ராகு காலத்தை தவிர்த்துருங்க, யமகண்டத்தை தவிர்த்துருங்க, குரு ஹோரையை பிடிங்க, அந்த நல்ல நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. கடன் வாங்குறதும் நீங்கள் திங்கட்கிழமையில் வாங்குங்க, செவ்வாய்க்கிழமையில் அடைங்க, உங்களுக்கு சுலபமாக ஆகுங்க. ஆக இதுதான் இந்த ராசிக்காரர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம். அவர்கள் முதல் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி, 2வது அவர்கள் வணங்க வேண்டியது திருச்செந்தூர் முருகர், 3வது
கிரகங்களிலே அவர்கள் வணங்க வேண்டியது சந்திர பகவான். ஆக இதை கடைபிடியுங்கள், வெற்றி காணுங்கள். சந்தேகங்கள் இருப்பின் என்னை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன். நன்றி, வணக்கம்.